ஹலோ வணக்கம் விவர்ஸ் வடுகுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடைய சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்னைக்கு வடுகுடி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான நமக்கு வந்து நமக்கு வந்து எல்லாமே தேவைப்படுது அஷ்டமா சித்தியும் தேவைப்படுறது நம்ம இந்த உலகத்தில் வாழறதுக்கு பணம் தேவை நகை தேவை மனுஷா தேவை சொந்த பத்தம் தேவை கௌரவம் தேவை எல்லாமே தேவை அப்போ எல்லாத்தையும் நம்ம அடையிறதுக்கு ஒரு முக்கியமான தாந்திரிக வழி இது வந்து காளியை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் சம்சான் காளியை வச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் விவாஸ் இன்றைக்கி இன்றைக்கி நாளைக்கு வந்து அமாவாசை சனிக்கிழமை சர்வ அமாவாசை நாளன்னைக்கு கிரகணம் சூரிய கிரகணம் வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் இதை வந்து சித்தி போ சித்தி பண்ணி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச அத்தனையுமே நிறைவேறும் இந்த காளி பார்த்திங்கன்னா சண்டு முண்டு சம்சான் காளி சண்டு முண்டு சம்ஷான் காளி இதை வச்சு நம்ம வசியம் பண்ணி வச்சுக்கலாம் இந்த காளி மாத்தாவை உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய பேர் வந்து கவலையே கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க மேலும் மேலும் கவலை வந்து அதிகமாகுமே வெறிய அந்த கவலை வந்து குறையவே குறையாது இருக்க இருக்க கஷ்டம் வந்து அதிகமாகிட்டே போகும் நாளைக்கு தீரும் நாலனைக்கு தீரும்னா அந்த கவலைக்கு ஒரு தீர்வே கிடைக்கல அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் லோகத்தில் இப்போ வந்து அந்த கவலையும் தீரணும் நீங்கள் நினச்ச ஆசையும் நிறைவேறணும் நீங்கள் இழந்தது எல்லாமே திரும்ப எனக்கு வேணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அனாவசியமாக ஒரு பிரச்சனையே இருக்காது அது ஒரு அனாவசியமான பிரச்சனையாக தான் இருக்கும் அது தேவையில்லாத மனவேதனையை கொடுத்து ஒரு அந்த சத்துரு தொல்லையும் அனுபவிப்பாங்க நிறைய பேர் ஏன்னா சொந்த பந்தம் இருக்கும் அவங்களால பிரச்சனையாக இருக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரச்சனையில் போய் முடியும் அதனால் மன கஷ்டம் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியாது உங்களை வந்து ஒரு எப்படி சொல்லலாம் இந்த மந்திரம் வந்து ஒரு தாயினுடைய அரவணைப்பில் குழந்தை எப்படி சேஃபாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து செயல்படுத்தும் உங்களை வந்து ஒரு சேஃபாக ஒரு கேர் பண்ணோம் இந்த மந்திரம் இந்த காளியோட மந்திரம் வந்து உங்களுக்கு சேஃபாக வச்சுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அத்தனையும் உங்ககிட்ட ஆகர்ஷணம் பண்ணி கொடுத்துரும் இந்த காளியோட சம்சான் காளியோட மந்திரம் சண்டு முண்டு சம்ஷான் காளி மந்த்ரா இது பேர் இந்த காளி மந்திரா பேர் இந்த காளியை நம்ம வசியம் செஞ்சால் நம்ம எல்லாத்தையுமே அடைய முடியும் ஆனால் நியாயமான கோரிக்கை நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும் குழந்தை சொல்பேச்சு கேட்காது மனைவி கணவனுக்குள்ளே பிரச்சனை சகோதர சகோதரிக்குள்ளே பிரச்சனை வீடு பிரச்சனை எல்லாமே பிரச்சனையாகவே இருக்கும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம வீட்டில் யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க செய்வீன கோளாறு இருக்கும் இல்லை யாராவது எதாவது சூனியம் பண்ணிட்டாங்க இல்லைன்னா திடீர்னு அகால மரணம் சம்பவிக்கும் இதெல்லாம் அவங்க வீட்டில் நிகழும்பும்போது இதெல்லாம் கூட தடுக்கும் நம்மளுடைய கஷ்டத்தை அனைத்து கஷ்டத்தையும் போக்கி நம்ம நினைச்ச கோரிக்கையை குயிக்காக இது ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் அம்மாவாசைக்கு முதல் நாள் இந்த நான் பதிவை போடுறேன் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் காளி சண்டு முண்டு ஷம்ஷான் காளி மந்திரா இது பேர் இது வந்து வெஸ்ட் பெங்கால்லாம் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துவாங்க இது வந்து ரொம்ப அகோரிஸ் மந்திராதான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சொல்லலாம் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் மட்டும் உங்க என்னுடைய குடும்பம் வந்து பழைய பழைய மாதிரி வரணும் நாங்கள் எழுந்தது எல்லாமே எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் நாங்கள் முன்ன மாதிரி எனக்கு சந்தோஷம் வேணும் என் குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாமே இந்த காலியை சித்தி செஞ்சு வச்சுக்கலாம் நினச்ச காரியம் உங்களை வந்து எப்படின்னா ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வச்சுக்கோம் ஒரு சேஃபாக அம்மாவுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை இருந்தால் சேஃபு அதுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த அளவுக்கு சேஃபாக இந்த காளி மாதா வந்து உங்களை அப்படியே அரவணைச்சி வச்சுப்பா இந்த மந்திரம் காளியோட மந்திரம் இது வந்து பதினஞ்சாயிரம் உரு கொடுக்கணும் நான் சங்கல்பம் செய்யணும் நிஷ்டையாக பாராயணம் பண்ணணும் குரு தீட்சை வாங்கிக்கணும் யார்கிட்டே நீங்கள் குரு தீட்சை வாங்கியிருந்தால் தட்சணை கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கோங்க யாராவது பிராமணக்கிட்ட நீங்கள் தட்சணை கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை உபதேசம் மாதிரி பெற்றுக்கோங்க நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு இரவு செய்யலாம் அமாவாசை இரவும் செய்யலாம் இல்லாட்டிங்கன்னா கிரகண காலகட்டங்களையும் செய்யலாம் நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க ஆனால் காளிக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு பதினோரு மணிக்கு மேலே ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது சித்தி கொடுக்கும் காளி அம்மன் வந்து உங்களை வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே ஒரு பொக்கிஷமாக உங்களை பாதுகாத்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருவான் இந்த காளி மாத்தா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மந்திரத்தை நிறுத்தி நிதானமாக நான் சொல்கிறேன் இதை வந்து பதினஞ்சாயிரம் உரு கொடுக்கணும் அம்பாளுக்கு தலை வாழை இலையில் படையல் போடணும் அசைவ படையல் போடுறவங்கன்னா அசைவ படையல் போடுங்க இல்லை நாளைக்கு அம்மாவாசைன்றதுனால அசைவம் வேண்டாம் சைவமே போடுங்க மூணு கலவை சாதம் போடுங்க ஒரு ஸ்வீட் வைங்க பாயசம் வைங்க வத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அவள் பொறி கடலை கடுகு எண்ணெய் இல்லை வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் மூணும் கலந்து தீபம் போடுங்க தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காளி மாதாவை நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கலாம் மந்தரத்தை மெதுவாக சொல்றேன் உங்க குடும்பத்துக்கு உங்க லைஃபுக்கு ஒரு பாதுகாப்பு ரக்ஷையாக இருக்கும் எந்த மாந்திரிக தாந்திரிகரை நீங்க தேடியே போக வேண்டாம் இவளே உங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக இருப்பா கண்டிப்பா உறுதி பண்ணி நான் சொல்றேன் ஏன்னா இது நிறைய பேர் மாந்திரிகர் மோஸ்ட்லி இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஷம்சான் தான் வந்து வசியம் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய காரியத்தெல்லாம் ஏவி விடுவாங்க நீங்க இந்த போய் இந்த காரியத்தை செஞ்சுட்டு வா இந்த வேலையை சக்ஸஸ் பண்ணிக்கொடு அப்படின்னும் போது இந்த காளிக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம் அது நீங்கள் எந்த மாந்திரிகர் எல்லாம் நாடவே வேண்டாம் பணமும் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு நீங்களே இதை பதினஞ்சாயிரம் உரு கொடுத்து சித்தி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானமாக இருக்கணும் வீட்டெல்லாம் அலம்பி தள்ளிட்டு முழு நம்பிக்கையாக முழு மனசா நியாயமான கோரிக்கையாக அந்த மாதிரி சொல்லணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது சங்கல்ப மேற்கொள்ளுங்க மந்திரம் வந்து பிழை இருக்கக்கூடாது தவறு இருக்கக்கூடாது நிறுத்தி நிதானமாக உச்சரிங்க தீபம் தூபம்லாம் போடுங்க அப்புறம் வந்து குங்கு குங்கல்யம் அந்த தீபம் அந்த தூபம் போடுங்க குங்கல்யம் ஒயிட் கலரும் கிடைக்குது பிளாக் கலரும் கிடைக்கும் அது போடுங்க அந்த தூபம் வந்து அம்பாளுக்கு உகந்த தூபம் அது போ போட்டுருங்க கொஞ்சம் வேப்பில் முடிஞ்சால் கலசம் வைங்க பச்சரிசி வாழை இலையில் ப வாழை இலையில் பச்சை அரிசி பருப்பி அது மேலே ஒரு தேங்காய் வச்சு தேங்காய் தேங்காய்க்குள்ளே ஜலம் வச்சு அதில் பச்சை கருப்பம் ஏ ஏலக்காய் லவங்கம் எல்லாம் அதில் வச்சுட்டு அதுக்குள்ளே வேப்பிலையும் மாவலையும் உள்ளே வச்சுட்டு ஒரு கலசம் மாதிரி அம்பாலை நினச்சி அம்பாலை வந்து அந்த இடத்துல அந்த கலசத்தில் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணி ஆவகனம் செஞ்சு இந்த வந்து சொல்லுங்க சங்கல்பம் மேற்கொண்டு அம்பாளுடைய அருள் கட்டாயம் நீங்கள் பரிபூர்ணமாக பெறுங்க உங்களுடைய இஷ்டப்பட்ட அத்தனை ஆசையும் நிறைவேறும் இது உறுதி இப்போ அந்த நான் சொல்கிறேன் விபாஸ் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க உங்களால் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வருது நீங்கள் தான் எல்லாமே காரணம் எல்லோருமே இந்த சேனலுக்கு ஒரு தூண் தூண் மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பேஸ்மெண்ட்டு எப்பவுமே பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாருமே நீங்கள் எல்லா சப்ஸ்கிரைபரும் என்னுடைய தூண் மாதிரி என்னுடைய பலம் என்னுடைய சக்தி எல்லாமே நீங்கள் தான் நான் ஒன்றும் கிடையாது உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் நான் மந்திரம் சொல்கிறேன் எல்லாருமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய காளியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா மந்திரமும் நான் ஒளிவு மறைவு இல்லாத இதை வந்து உங்களுக்கு வழங்குறேன் விவஸ் எல்லா காளியோட அருளால் எல்லாம் சரியாக போயிடும் யாரும் கவலைப்பட வேண்டாம் மந்திரத்தை நான் சொல்கிறேன் நத நதானமாக சொல்கிறேன் ஓம் நமோ ஆதிசக்தி மசான் காளி சண்ட முண்ட மெ சாசூர் மர்னி சண்ட முண்ட மெ சாசூர மர்ினி ரத்வீர் தனவர்கோ அரனி இச்சா மெரி பூரோ ஹர் து தகலீஃ மெரி தூரக்கோ மாத்தா காளி ஹே மாத்தா ஷம்சான காலி ஹே சண்ட முண்டமே சாசூர மர்ினி தன்கோர் காலி மஹா காலி ஷம்சான காலி சண்ட காளி முண்டு காளி சண்டு முண்டு காளி ஜெகதம்பா காளி அகோர காளி தக்ஷண காளி ஷம்ஷசான் காளிினி வாசினி நமோ நமஹா இதுதான் மந்திரம் இது வந்து இதெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலில் உச்சரிப்பாங்க அகோரிஸ் உச்சரிக்கிற மந்திரம் தான் இது இது ஒன்றும் பயப்பட வேண்டாம் தாராளமாக சொல்லலாம் இப்போ இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இச்சா மேரி பூர்கரோ அப்படின்னு சொன்னேன் இச்சான்னா நம்மளுக்கு ஆசைப்பட்டது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி அம்பாவை பிரார்த்தனை பண்ணி கேட்கறது இச்சா மேரி பூர்கரோ அப்படின்னு சொன்னேன் நம்மளுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொடுமா தாயே மகாகாளி அப்படின்னு சொல்லி அம்பாவில் கை கூப்பி சரணாகதி அடையிறது ஹர்துக் தக்லீஃப் மேரி தூர்க்கரோ அப்படி நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கி நல்ல வழி காட்டுமா அப்படின்னு சொல்லி அம்பால சரணாகதி அடையிறது இது வந்து ஹிந்தி தான் இதுல இருக்கிற சில அர்த்தங்கள்லாம் நான் ஹிந்தி படிச்சவாளுக்கு தெரியும் அதனால இது வந்து பெங்கால் வ மந்திரம் காளியோட பெங்கால் மந்திரம் இதை கண்டிப்பா எல்லாரும் சித்தி செஞ்சு வச்சுட்டு அவங்கவுங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையோ நியாயமான கோரிக்கையெல்லாம் எல்லாருக்கும் அம்பால் அருள் அருள் புரியணும்னு சொல்லி வாழ்த்திட்டு உங்கள் கிடையை உங்கள் கிட்டேருந்து விடைபெறுற விவசாய ரொம்ப நன்றிங்க